சென்னையில் 12ஆம் வகுப்பு மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் திடீர் திருப்பமாக பள்ளி ஆசிரியை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பத்தூரில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்ற 17 வயது மாணவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அப்போது அவருக்கு சரியாக படிப்பு வரவில்லை என்பதால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறி வழக்கு முடிக்கப்பட்டது. இந்நிலையில் அதே பள்ளி ஆசிரியை ஷர்மிளா தனது மகனுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை காண்பித்து அவரின் தாயார் அம்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் உயிரிழந்த 12ஆம் வகுப்பு மாணவர் 26 வயதான ஆசிரியையிடம் டியூஷன் படித்து வந்தது தெரியவந்தது. அப்போது மாணவரை காதலிப்பதாக கூறி ஆசிரியர் அவருடன் நெருக்கமாக இருந்ததும் அம்பலமானது. இதையடுத்து அண்மையில் அந்த ஆசிரியைக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டதால் மனமுடைந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆசிரியை ஷர்மிளா போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்.